ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை பழசாதம். இந்த லெமன் ரைஸ் வந்து நிறையா பேருக்கு ஃபேவரைட்டான ஒரு டிஷ். இது வந்து ட்ராவலுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லெமன் வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் இம்யூன் பூஸ்டரும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி லெமன் சாதம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். லெமன் சாதத்துக்கு எலுமிச்சம்பளம், அவங்கவுங்க எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுக்குங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு, நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, கடலைப்பருப்பு, கடலை இது மூணையும் போட்டு பொரிச்சுக்குவோம். இப்போ அடுப்பை லேசாக பற்ற வச்சுட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வேணும். இந்த நல்லெண்ணெய் காயட்டும். இதை போட்டு பொரிச்சதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்துக்குவோம். வரமிளகாய் தாளிச்சுக்கிட்டு ட்ராவலுக்கு போகிறதா இருந்தால் இதை மட்டும் தாளிச்சுக்குங்க. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய் இதுகளை மட்டும் தாளித்து கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றி போட்டுக்குங்க. சப்போஸ் பசங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுனா கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கேரட்டு இது இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இந்த கடுகு, கடலைப்பருப்பு இது இதெல்லாம் போடுறேன். இதை கொஞ்சம் நிதானமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்குங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் இதில் கிள்ளி போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருகாப்பில லேசா பெருங்காயம், எலுமிச்சம்பழ சாதத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு ஒரு இதுல வச்சுக்கிட்டுருவோம். இப்போ இதை போட்ட உடனே எடுத்துருங்க, சூடெல்லாம் வர வேண்டாம். இந்த எலுமிச்சம்பழம் இதை சூடு பண்ணால் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இதை லேசாக அப்படி இது பண்ணிட்டு இதையும் ஊற்றி வச்சுக்கிட்டுருங்க. இப்போ இதில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, ரொம்ப வேண்டாம், ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கோ இல்லை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண கூட வெங்காயம் தான் செய்யக்கூடாது. எலுமிச்சம்பழ சாதத்துக்கு இந்த ஆற வைக்கும் போது சும்மா கால் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்தா இது கொஞ்சம் இந்த புளிப்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாதம் பார்க்கறதுக்கு அப்புறம் கிண்ணதுக்கு அப்புறம் அதனால கால் ஸ்பூன், ரொம்ப இல்லை கால் ஸ்பூன் ஆற வைக்கும் போது சீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றியாச்சு. நம்ம எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வதக்கி வச்சிருக்கோம்ல கேப்சிகமும் கேரட்டும் இதையும் போட்டு இன்னைக்கு லெமன் ரைஸுக்கு இதையும் போட்டு கிண்டிடலாம். எலுமிச்சம்பழ சாதம் இப்போ ரெடி. கேப்சிகம், கேரட் எல்லாம் போட்டு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப நேரம் டிராவல், குறைச்சி நேரம் காலையில் கட்டிட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுனா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. காய்கறி போடலாம். ரொம்ப லேட்டு ட்ரெயினுக்கு, ஒன் டே ஃபுல் ட்ராவலுக்குனா வேணால் காய்கறி அவாய்ட் பண்ணிடுங்க. லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலையும் இந்த லெமன் ரைஸில் கட் பண்ணி போட்டுக்குவோம். நல்லா இருக்கும் வாசனையா பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி போட்டுடுறோம். போட்டாச்சு. இன்னும் கூட வேணா போட்டுக்கலாம். ஓகே, லெமன் ரைஸ். எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ரைஸ் வந்து டிராவலுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
டிராவலுக்கு பண்ணுறதுனா இந்த கேரட் கேப்சிகம் நாங்கள் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் அது வைக்கிறதுனால டிராவலுக்கு பண்ணுறப்ப பண்ண வேணாம். இதுவே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதுனா பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஏதாவது உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்தாலே ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விகே கிரியேட்டர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.